இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸ். உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்க, வீடு சீரமைப்பு தொடர்பான அத்தனை சேவைகளையும் எளிதாக்க அணுகுங்கள் ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸ். மேல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸின் டிக்டாக்கை நாடுங்கள். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேர்தல் ஒத்துழைப்பு, துன் மகாதேரை சந்திக்க தயார், அன்வார் அறிவிப்பு. வரும் பொது தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு கொள்வதற்கு பகத்தான் ஹரப்பான் தலைவர் டாத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதேர் விடுத்துள்ள அழைப்பை அன்வார் ஏற்றுள்ளார். துன் மகாதேர் விடுத்துள்ள இந்த அழைப்பை தாம் மதிப்பதாகவும், வரும் பொது தேர்தலில் ஒத்துழைப்பு கொள்வது தொடர்பில் கிராக்கன் தன ஆயர் கூட்டணி தலைவர் துன் மகாதேரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் அன்வார் இன்று மாலையில் அறிவித்துள்ளார். மஇகாவின் பாரம்பரிய தொகுதிகளில் ஒன்றான காப்பார் நாடாளுமன்ற தொகுதியை வரும் பொது தேர்தலில் மஇகா தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் மலாய்க்காரர்களை தளமாக கொண்ட கட்சிகளுக்கு இடையில் 4 அல்லது 5 முனை போட்டி ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதால், இந்த முறை காப்பார் தொகுதியை மஇகா வேட்பாளர் மீட்டெடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தொகுதியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தெரிவித்தனர். 1986 முதல் 2018 ஆண்டு பொது தேர்தல் வரையில் மஇகாவின் பலம் பாய்ந்த கோட்டையாக காப்பார் நாடாளுமன்ற தொகுதி விளங்கியது. அதன் பின்னர் நடைபெற்ற 3 பொது தேர்தல்களில் மஇகா வேட்பாளர்கள் தோல்வி கண்ட போதிலும், ஒவ்வொரு பொது தேர்தலில் பிகேஆர் வேட்பாளரின் பெரும்பான்மை வாக்குகள் குறைக்கப்பட்டு வந்திருப்பதை அந்த மூத்த தலைவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த பொது தேர்தலில் காப்பார் தொகுதியை அம்னோவிற்கு விட்டுக் கொடுக்கும் நிலை ஏற்படுமானால், மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தலைமைத்துவத்தில் மஇகா இழக்கவிருக்கும் 2வது பாரம்பரிய தொகுதியாக காப்பார் விளங்கிடும் என்பது வரலாறாகிவிடும் என்று அவர்கள் நினைவுறுத்தினர். மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு அனுகூலங்களை உள்ளடக்கிய 2023 ஆண்டுக்கான பட்ஜெட் அடுத்த நாடாளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தியை மக்கள் கொண்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கு தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பொது தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளின் தேர்வை பொறுத்து 2023 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் எதிர்கால நிலை இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தீபங்கள் வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் உன்னத தினமான இத்தீபாவளி திருநாளில் மக்கள் அனைவரும் இனம் பேதம் மறந்து ஒற்றுமையாக உற்றார் உறவினர்களுடன் கொண்டாடி மகிழ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ரத்தோ டாக்டர் ஆர் நடராஜா. வரும் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடவிருக்கும் தனி நபர்கள் யாரையும் வரவேற்பதற்கும் சந்திப்பதற்கும் தயாராக இருப்பதாக அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அஹமத் ஃபைசல் அசுமு தெரிவித்துள்ளார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான அஹமத் ஃபைசல் அன்வாரின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும், தொகுதி மாறி தொகுதிக்கு வரும் நபர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையே மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 15வது பொது தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை மக்கள் வழங்குவார்களேயானால், நாட்டின் பிரதமர் என்ற முறையில் தமது சம்பளம் மற்றும் அலவுன்ஸ் தொகையை குறைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாக அறிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே 14வது பொது தேர்தலில் மக்களுக்கு அளித்திருந்த இனிப்பான வாக்குறுதிகளை மறந்துவிட வேண்டாம் என்று மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நினைவுறுத்தியுள்ளார். நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை கடந்த பொது தேர்தலில் எதிர்க்கட்சியினர் வழங்கியதை சற்று மீள்பார்வை செய்யுமாறு அன்வாரை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். மனிதநேயன் டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான ஜெயம் நம் நாடு கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் சமூக நல இயக்கம் 6 முக்கிய சமூகவியல் கூறுகளை அடிப்படையாக கொண்டு சேவையாற்றி வரும் ஒரு அரசாங்க சார்பற்ற அமைப்பாகும். கல்விக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து 10 பள்ளிகளை இவ்வியக்கம் தத்தெடுத்துள்ளது.
தனித்து வாழும் தாய்மார்களுக்கு வர்த்தக வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துள்ளது. சாமானிய மக்களின் மருத்துவம் மற்றும் சிகிச்சைக்கு உரிய முன்னுரிமை வழங்கி வருகிறது. இரத்த தானம் இயக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டுள்ளது. அனைத்துலக மக்களுக்கும் தொடர்ந்து சமூகவியல் உதவிகளை வழங்கி வருகிறது. ஒவ்வொரு தீபாவளி திருநாளுக்கும் சாமானிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி ஆதரவு கரம் நீட்டி வருகிறது. 2019 150 குடும்பங்கள், 2020 350 குடும்பங்கள், 2021 500 குடும்பங்கள் மற்றும் இவ்வாண்டான 2022 800 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஜெயம் நம் நாடு இயக்கம் வழங்கி அவர்களின் நல்வாழ்வுக்கு உதவியுள்ளது. இவ்வியக்கத்தில் துடிப்பு மிகுந்த 130 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெயம் நம் நாடு வெற்றிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் நல் உள்ளங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இயக்க தலைவரான கௌரவ தூதர் மனிதநேயன் டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தங்கள் நன்றியை பதிவு செய்துள்ளனர். கொலலங்கா நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளராக மாயிக்கா சார்பில் போட்டியிடலாம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மாயிக்கா மகளிர் பிரிவு தேசிய தலைவி டத்தோ மோகனா முனியாண்டி மாயிக்காவின் தேர்தல் கேந்திரத்தை தொடங்கி வைத்தார். இன்று மாலையில் மாயிக்கா கொலலங்கா தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை தலைவர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது எதிர்க்கட்சி வசம் உள்ள கொலலங்கா நாடாளுமன்ற தொகுதி தேசிய முன்னணி வசம் ஆகலாம் என்றார் அவர். இன்னைக்கு கோலலங்கா தொகுதியில் தொகுதி காங்கிரஸ் தலைவர் மற்றும் கிளை தலைவர்கள் எல்லாரும் சந்தித்து ஒரு தீபாவளி சிறப்பு கூட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் கோலலங்காட்டில் தேர்தல் பொது தேர்தலின் இயந்திரத்தை இன்று சரியாக நம்ம வந்து தொடக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பொது தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில் கோலலங்காட்டில் அதிகபட்ச இந்திய வாக்காளர் இருக்கிற ஒரு நிலையிலையும் மாயிக்காவின் இயந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு வந்து தேர்தல் இயந்திரத்தை வந்து நம்ம தொடக்கி வச்சிருக்கிறோம். வரும் நவம்பர் மாதம் 19 நடைபெறவிருக்கும் இந்த பொது தேர்தலில் கொலலங்கா தொகுதியை தேசிய முன்னணி வேட்பாளர் என்ற முறையில் மாயிக்கா கைப்பற்றுவதன் மூலம் அரசாங்கத்தில் நமது பலத்தை அதிகரிக்க முடியும் என்று குறிப்பிட்ட டத்தோ மோகனா முனியாண்டி இந்த வெற்றியை மீட்டெடுக்க அனைவரும் கடுமையாக பாடுபடும்படி கேட்டுக்கொண்டார். மாயிக்கா தேசிய தலைவரின் ஆணைக்கு உட்பட்டு தாம் இங்கு பணியாற்ற உள்ளதாகவும் வேட்பாளருக்கான அதிகாரப்பூர்வ கடிதம் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் டத்தோ மோகனா முனியாண்டி தெரிவித்தார். கடந்த 1990 ஆண்டு பொது தேர்தல் முதல் பஹான் டத்தோ நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வரும் தாம் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ளப் போவதில்லை என்ற முடிவுக்கு இன்னும் வரவில்லை என்று அம்னு தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் சயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் வரும் பொது தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று கூறப்படும் தகவலையும் தேசிய முன்னணி தலைவருமான ஜஹீத் மறுத்தார். டெய்லி ப்ராடக்ட் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதான் சந்தோஷம் சொல்லிட்டார்ல, டெய்லி ப்ராடக்ட் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நக்ரி சம்பிலான் ரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீன் இந்த முறை தமக்கு பாதுகாப்பான தொகுதி கிடைக்குமா என்பது குறித்து உறுதிப்படுத்த இயலவில்லை என்றார். இந்த முறை தமக்கு எந்த தொகுதி வழங்கப்படும் என்று கட்சி தலைமை இன்னும் அறிவிக்கவில்லை என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கைரி தெரிவித்தார். 4 வளர்ப்பு மகனை சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படும் பாதுகாவலர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த ஆடவர் அம்பாங்கில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டதாக அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபாரூக் ஏஷா தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் அந்த பாதுகாவலரின் மைத்துனி செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முகமது ஃபாரூக் குறிப்பிட்டுள்ளார். லட்சக்கணக்கான நேயர்களின் ஆதரவோடு மலேசிய செய்தி தளத்தில் தன்னிகரற்ற ஆன்லைன் செய்தி ஊடகமாய் வலம் வரும் திசைகள் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு புதிய பிரம்மாண்டமாய் பத்திரிகை உலகில் புதிய சகாப்தம் படைக்க வருகிறது திசைகள். இப்போது தீபாவளி திருநாளை முன்னிட்டு தீபாவளி சிறப்பு மலரை இலவசமாக வழங்குகிறது திசைகள். மண்மணம் மாறா நம் மலேசிய திருநாட்டின் அழகிய பக்கங்கள், ஆச்சரிய அனுபவங்கள், அதிரடி செய்திகள் இனி எல்லாம் உண்டு உங்களுக்காக.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸ். உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்க, வீடு சீரமைப்பு தொடர்பான அத்தனை சேவைகளையும் எளிதாக்க அணுகுங்கள் ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸ். மேல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஸ்வான் ஹில் என்டர்பிரைஸின் டிக்டாக்கை நாடுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.